நம்மளை துன்புறுத்துவதற்கு, அதாவது நம்மளை வந்து அழிக்க நினைப்பவர்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ் முதல்ல பாக்குற நபர்களா இருந்தா அவர்களுக்காக இந்த ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளத்தான் நம்ம வந்து ஒரு விஷயங்கள் செய்யறோம், இதை வரை அடுத்தவர்களை அழிப்பதற்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர்களை வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து எதுவும் நெருங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளை வந்து ரொம்ப அதீதமாக துன்பப்படுத்துபவர்கள் அப்படின்னு. இதுல நீங்க செய்ய போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நினைப்பது அவர்கள் வந்து நம்மளை துன்பப்படுத்தக்கூடாது, அவர்கள் வந்து நம்மளிடம் நெருங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சதுன்னா அந்த மாதிரி இருக்கும். அல்லது உங்களை ரொம்ப வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல அவர்களுடைய விஷயத்தை பொறுக்க முடியாது, தாங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்து, யாராக எந்த நபராக இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, நாம் அழிந்தே விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து அவங்களை வந்து அவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரி பண்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயமா நினைத்திருக்கலாம். கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே மனதளவிலோ அல்லது உடலளவிலோ ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கும். கண்டிப்பான அந்த பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் நிலை மோசமாக போகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா வந்து உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாகவே சொல்லலாம். இதை வந்து நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ், அதாவது ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து உடனடியாக அந்த நாள்லயே சரியாகும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு சரியாயிருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பர் ஸ்டிஷியஸா பேசுறது கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து ஒரு 2 times ஒரு பெர் வீக் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாசம் கேப் விட்டுடுங்க. திரும்ப வேற ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்க இன்னொரு ஒரு முறை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்க உங்களுக்கு தேவை வந்து இந்த லெமன், அதே மாதிரி கருப்பு கலர்ல ஏதாவது ஒரு பேனா, பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு நீங்க வந்து வைக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இடத்துல தான் வைக்கணும். நான் இப்ப வந்து மர டேபிள்ல வச்சிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, மர டேபிள்ல வச்சிருக்கேன். இப்ப இடத்துல வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்னா வெறும் தரையில வைக்கிறதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு சில பேருக்கு வரும். இது வந்து வெறும் தரையில வைக்கிறதா வைக்கலாம், அல்லது கடப்பாக்கல் தான் இப்ப நிறைய பேர் வச்சிருக்கீங்க வீட்டுல எல்லாருமே கிச்சன்ல. சோ அந்த கடப்பாக்கல்ல வச்சு கூட நம்ம வந்து தாராளமான முறையில சொல்லலாம். வலது கையில தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். கருப்பு கலர் பேனா ஒன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதர் வந்து நீங்க பின் ஊசி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், அல்லது வந்து கத்தி எடுத்துக்கலாம். கத்தி ஒன்று நான் கேட்டிருந்தேன், ஸோ அப்போ கத்தி ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து கண்டிப்பான முறையில எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து சைட் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து இருக்கு. சைட் எஃபெக்ட் என்ன சைட் எஃபெக்ட்ங்கிறதையும் சொல்லிடுறேன், அது தகுந்த மாதிரியான விஷயமாக பார்த்து கொள்ளுங்க. சைட் எஃபெக்ட் வந்து யார் வந்து தவறு செய்யாமல் அவங்க மேல நம்ம ஒரு கோபத்தினாலே நாம வந்து அவர்கள் அழிய வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக நினைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறோம், அவங்க மேல தப்பே கிடையாது, நாம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனா அந்த தப்பு பண்ணிட்டு வந்து அதை வந்து அவர்கள் வந்து நம்ம தண்டித்து விடுகிறார்கள், அல்லது அவர்கள் அவமானப்படுத்தி விடுகிறார்கள், ஏதாவது ஒரு விஷயமா அவங்க கோபத்தில் செஞ்சிடறாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஹார்ம் பண்ணணும், நம்ம மேல தப்ப வச்சுட்டு அவங்க அந்த மாதிரி அதை ரியாக்ட் பண்ணதுக்காக ஹார்ம் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அது வந்து பேக் ஃபயர் ஆகும். அதனால அந்த ஒரு விஷயத்தை பாத்துக்கோங்க. நம்ம மேல தவறே இல்லாமல் நம்மளை சும்மாவே சீண்டி கொண்டிருப்பவர்களுக்கு, நாம் அழிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, நம்மை வந்து துஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்து ஏதாவது துஷ்ட விஷயங்கள் செய்து கொண்டு வருபவர்களுக்கு வந்து கண்டிப்பாக முறையில இது பலனளிக்கும். நான் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர ரீதியான விஷயங்கள் சொல்வதற்கு காரணம் வந்து பல்வேறு விதமாக எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10-15 பேர் வந்து எனக்கு கன்சல்டேஷன்ல கேட்கறாங்கன்னா, அந்த 15 பேர்ல வந்து ஒரு 10 பேரோ 11 பேரோ வந்து அவர்களுக்கு அவதிப்படுவது வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம், எதிர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அல்லது வெளி நபர்களாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நிறைய நபர்கள் அந்த மாதிரிதான் வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை கொடுத்து கொண்டு வரைக்கும். ஆல்ரெடி நான் வந்து வசம்பு கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அந்த வசம்பும் வந்து நீங்கள் வந்து பாருங்க, வசம்பு வைத்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், வீட்டில் பாத்ரூமில் செய்யணும். இது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நைட்டு செய்யுங்க. நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைமில் செஞ்சுக்கலாம், செஞ்சுட்டு வந்து நம்ம இமீடியட்டாக அது அப்புறப்படுத்த போயிடும், அது எப்படி பண்ண போகிறோன்றதையும் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே இதில் வந்து குறிப்பிட்ட நபரின் பெயர் எழுதி விடுங்க. நான் வந்து XYZ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி எழுதுறேன், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை அதனால. ஸோ இதை வந்து கருப்பு கலர்ல ஒரு வட்டம் போட்டுடணும், கருப்பு கலர்ல வட்டம் போட்டுறீங்க, XYZ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்க யாரோட நபரோ அந்த நபர் பேர் எழுதிக்கோங்க. நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து பெரிய லெமனா எடுத்து அதுல பெருசா பேர்லாம் எழுதி காட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம நார்மலா இந்த மாதிரியான ஒரு லெமன் வந்து நம்ம என்ன ஒரு விஷயமா எழுதுறோம். உங்களுக்கு பெரிய பெயர் ஏதாவது இருக்குன்னா நீங்க வந்து அது மாதிரி பெரிய லெமனா எடுத்தாலும் சரி. இந்த லெமன் வாங்கும்போது நம்ம வந்து விலை பேசாமல் வாங்க வேண்டும். அதனால மற்றபடி அதுல குத்து இருக்கக்கூடாது, இருக்கும் இருக்காது அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் எதுவும் நீங்க வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வலது கையை இதுல வைத்துக் கொள்ளுங்க, அந்த பேர் மேல வச்சு நீங்க அழுத்துறீங்க. வலது கையில பேர் மேல வச்சு அழுத்திட்டு இடம் வளமாக 9 முறை சுத்துறீங்க. இடம் வளமாக
9 முறை சுத்தணும். அந்த சுத்தும் போது கண்டிப்பா அது உருளும், அது உருளும் போது அந்த பேர்லாம் உருளும், அதனால அந்த பேர் அப்படியே இருக்கணுமா அப்படியே உருட்டணுமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் பேர் மேல வச்சு அழுத்துறீங்க, அதுக்கப்புறம் உருளும் போது அது மாறத்தான் செய்யும். அதனால ஒன்றும் பண்ண முடியாது, மாறாம நம்ம வந்து அதை செஞ்சுட்டு இருக்க முடியாது. 9 டைம்ஸ் பண்றீங்க, இந்த 9 டைம்ஸ் நீங்க பண்றீங்கல்ல, 9 டைம்ஸ் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த நபரோ அந்த நபருடைய எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு துன்பம் அளித்தார்கள் அதனால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். 9 முறை செய்யறீங்க, செஞ்சுட்டு கத்தி எடுத்துட்டு பாதியா இருக்கிறீங்க, கத்தி எடுத்து அந்த இடத்த வந்து பாதியா இருக்கிறீங்க, அந்த நேம்ல இருக்கிறத பாதியா இருக்கிறீங்க. அறுத்துட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க, இது அப்படியே எடுத்துட்டு நேராக உங்களோட டாய்லெட்டுக்கு போங்க. இதுக்கு ஆல்டர்னேட் இல்லை, ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கேட்காதீங்க. டாய்லெட்ல வீட்டில் டாய்லெட்ல தான் விடணும், அதனால நம்ம வீட்டில் எதுவும் ஆயிடாது. அதேமாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றதுனால நம்ம வீட்லயோ இல்லை நம்மளுக்கோ எந்த ஒரு துன்பமும் இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா எதிரிக்கே வந்து நாம வந்து துன்பம் நினைக்க துன்பம் ரொம்ப கொடுக்குறாங்க, நம்ம வந்து அழிஞ்சே போயிடணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம நினைத்துக்கொள்ளலாம். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அவர்கள் இந்த மாதிரி துன்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நம்மளை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் வந்து டைட்டில் போட்டுருந்தேன். அதே மாதிரி எதிரிகள் வந்து தெரித்து ஓடுவதற்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்க வந்து நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி அவங்களை நம்ம பார்த்தாலே நம்ம பக்கத்திலே வராம நெருங்க விடாம அவங்க வந்து ஓட வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து செய்யறோம். அதை தவிர அடுத்தவர்களை அழித்து அதுலயே நம்ம இன்பம் காண்பதற்காக நம்ம இந்த விஷயத்தை செய்யல, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாதியில் இருக்கிறதுனால அவங்க அறுந்து போயிருவாங்களோ இந்த மாதிரிலாம் வந்து சூப்பர் விஷயம் நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயம் வந்து இதை பண்ணிட்டு நேரம் எடுத்துட்டு போயிட்டு டாய்லெட்ல இது ரெண்டுத்தையும் புழிந்து ஃபுல்லா உங்களுடைய டாய்லெட் வெஸ்டர்னா இருக்கட்டும் இந்தியனா இருக்கட்டும் வாட்டர் டேஸ் ஃபுல்லா புழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு அதோடைய தோலையும் வந்து நீங்க அப்படியே போட்டு ஃபிளஷ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த மாதிரி தோலை போட்டா ஃபிளஷ் ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அது நைட் டைம்ல பண்றதுனால தான் நான் அதுலேயே போட சொல்றேன். இல்லாதவங்க வந்து ஃபுல்லா பிழிஞ்சு முடிச்சிருங்க, ஒரு துளி கூட எல்லாம் பிழிஞ்சு முடிச்சிருங்க. பிழிஞ்சிட்டு அப்படி நீங்க டாய்லெட்ல போட முடியாது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வெளியில வந்து சாக்கடை அதாவது ஓடும் நீர் அசுத்தமான நீர் ஓடும் இல்லையா, அந்த அசுத்தமான நீர் ஓடக்கூடிய இடத்திலே இதை வந்து நீங்க வந்து போட வேண்டும். இப்ப அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மி, இப்ப அந்த கூவ மாதிரி இருக்கிற ஏரியால போய் போடுற மாதிரி இருக்கும், அந்த காவா மாதிரி ஓடிட்டு இருக்கிற இடத்துல போய் போடுற மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி எல்லாம் நைட் டைம்ல எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படின்றது. இது வந்து ஆண் பெண் இருவருமே செய்யலாம், எந்த மாதிரியான ஒரு டைமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்கள் இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இடம் இல்லை, எல்லா நேரத்திலுமே செய்யலாம். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரிதான் நமக்கு வந்து நம்மளே வந்து தப்பு பண்ணிட்டு நம்ம மேல இந்த தப்பும் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தவங்க வந்து அழியணும் அப்படின்ற மாதிரியோ நம்மளை வந்து இந்த மாதிரி தெரிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி விஷயமாக நினைத்து இதை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதன் விளைவுகள் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயமாக நமக்கு காட்டும். அந்த மாதிரி இல்ல நம்ம மேல நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் எதிரிகள் நம்மளை இந்த மாதிரி செய்யறார்கள், யாரா இருக்கட்டும் எந்த ஒரு நபரா இருக்கட்டும் அவர்கள் நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயம் செய்யும்பொழுது எந்த எதிரியா இருந்தாலும் சரி பின்னங்கால் பிடரையில் படுறதுக்கு கண்டிப்பாக ஓடுவார்கள் அப்படின்றது நிச்சயம். செய்து பயனடைங்க. நம்ம